வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஆயுர்வேதத்தின் மூலம் ஆண் குழந்தையை பெறுவதை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக எல்லாம் துறைகளிலும் செயல்படுகின்றனர். பெண் குழந்தைகள் கால் பதிக்காத துறையே இல்லை என்று கூறும் அளவிற்கு அவர்கள் எல்லாம் துறைகளிலும் செயல்பட்டு வருகின்றனர். ஆனால் சிலருக்கு ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று உறுதியான ஆசை உள்ளது. இன்று நாம் சொல்ல போகும் ஒரு ஆயுர்வேத தயாரிப்பில் ஆண் குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுதான் பாபா ராம்தேவின் ஆண் குழந்தை உண்டாக்கும் விதை. இதை ஆண் குழந்தை உண்டாக்கும் மருந்து என்று தயாரித்து உள்ளனர். திவ்யா புற்றஜீவக் விதை பாக்கெட் வாங்கி விதையில் இருந்து பருப்பை எடுத்து நன்கு பொடி செய்து வைத்து கொள்ளவும். இதை முடிந்தவரை மிக்சியில் அரைக்காம கையில் அரைத்து கொள்ளவும். மிக்சியில் அரைக்கும் பொழுது ஆயுர்வேத மருந்தின் சக்தி குறைந்துவிடும். அரைத்த இந்த பவுடரை நல்ல ஏர்டைட் டப்பியில் வைக்கவும். இந்த பவுடரை பெண்கள் முறையான வழியில் பயன்படுத்த வேண்டும். பெண்கள் இதை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே பயன்படுத்த வேண்டும். இதை பசும் பாலுடன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதை சாப்பிட்டால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூற முடியாது. ஆனால் இதை தைரியமாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஆயுர்வேத மருந்தாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.